ஒவ்வொன்றும் எங்கள் மக்களே நீங்கள் பார்த்து கேட்குறது முக்கிய கம்மிட்டினா எங்கள் ஹோஸ்ட் ஃபைனலி ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கான அந்த கேஸ்ட் அப்டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படத்தை எப்பயோ அனௌன்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு, இப்போ தான் கேஸ்ட்டே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஷூட்டிங்குமே ஆரம்பிச்சிருவாங்க சொல்லப்படுது. படத்தோட ரிலீஸ் டேட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு, July 2025. அண்ட் அடுத்த வருஷத்தில் நான் நிறைய படங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் ஜூலை மாதம் தான் பயங்கரமான மாதமாக இருக்கும் போல. பிகாஸ் சூப்பர்மேன் லெகசி அப்போ தான் வருது, ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அண்ட் ஜுராசிக் வேர்ல்டுக்கான ரீபூட்டுமே அப்போ தான் வருது. கிடச்சிருக்க அந்த ரூமர் படி மிஷன் இம்பாசிபிள் டெட் ட்ரக்கிங் பார்ட் டூமே அப்போ தான் வருதான். அதாவது ஜூலை மாதம் சம்ம ஸ்டாக் இருக்கு. அச்சசலான கேஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா வெனசா கபி ஆஸ் சூஸ்டம். ஐ மீன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி வெனசா கவி தான் சுஸ்டமாக வர போகிறாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ரூமாக தான் கிளம்பிருந்துச்சு. அது அப்போவே நான் சொல்லியிருந்தேன் பெர்ஃபெக்டான ஒரு கேஸ்ட் அவங்க இருப்பாங்கன்னு. ஆப்ஷன் ஷோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கேரக்டர் அண்ட் மிஷன் பாசிபிள்லையுமே இந்த கேரக்டர் ஒயிட் விடவா அப்பியர் ஆகியிருப்பாங்க. ஸோ ஃபைனலி இப்போதைக்கு இவங்க தான் சுஸ்டாம்ங்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபெக்டான கேஸ்டிங் இருப்பாங்க நம்புறேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சூப்பரான ஆக்டர்ஸ் அண்ட் ஆப்வியஸாக நீங்கள் ஆப்ஷன் ஷோலாம் உங்களுடைய ஆக்ஷன் சைடையுமே பார்த்துருப்பீங்க. ஸோ சூப்பராக ஆக்ஷனுமே பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபெக்ட் சூப்பர் ஹீரோ ரோலில் அவங்க வந்து செட் பண்ணியிருக்காங்க நம்புறேன். அதை தொடர்ந்து ஆப்வியஸாக நம்ம பெட்ரோ பாஸ்கல் ஆஸ் மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக். இவர் நான் வந்து ஒரு பெர்ஃபெக்டான கேஸ்டிங் சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு இவர் தான் இந்த மாதிரி மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக்காக வரப்போறான்னு சொல்லி ஒரு சின்ன ரூமர் கிளம்பும் போதே இதெல்லாம் நடக்காதரா அப்படின்னு நினைச்சேன். பிகாஸ் பெட்ரோ பாஸ்கலை பார்க்கும்போது எனக்கு அந்த மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் ஃபீலே வரலங்க. அமேசிங்கான ஆக்டர் குறைய சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் நிறைய பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் இவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ குறைய சொல்ல முடியாத இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இவர் அந்த மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக்கோட அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சருக்கும் அந்த ஒரு லுக்குக்குமே பார்த்தீங்கன்னா செட் ஆகாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகிறாரு. ஸ்டில் அப்படி தான் ஃபீல் ஆகிறாரு. பட் யாருக்கு தெரியும், படத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் அவர் ஜான் கிரசன்ஸ்கே தூக்கி சாப்பிட்டாருங்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கப்படலாம். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான இட்ரேஷன் ஆஃப் மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக்கை கொடுக்க ட்ரை பண்ணுறாங்களே என்னமோ. பட் இப்போ கூட எனக்கு பெட்ரோ பாஸ்கல் மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக்காக பார்க்க முடியல. அண்ட் கொஞ்சம் ஓல்டான ஒரு ஆக்டர் கூட, இப்போவே அவருக்கு ஆல்மோஸ்ட் 50 ஆயிடுச்சு. அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் நின்று பேசுகிற மாதிரி எடுத்தாங்கன்னா 60 வயசு ஆகிடும். ஸோ எனக்கு என்னமோ கொஞ்சம் ஓல்டாக தான் அவர் தெரியிறாரு. பட் அகெயின் ஃபேண்டாஸ்டிக் மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக்காக ஒரு ஓல்டான கேரக்டர் தான், தலைமுடி சைடாக நினச்சிருக்கோம். பார்ப்போம் இவர் வந்து செட் ஆகிறாரா இல்லையானு. உங்களுக்கு எப்படி பெட்ரோ பாஸ்கல் அஸ் மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் ஓகே வாயிலேன்னு சொல்லி மறக்க வைக்கல காம்பிடுங்க. அதை தொடர்ந்து நிறைய பேரோட ஒரு ஃபேவரட்டான ஆக்டர்னு சொல்லலாம். இந்த ஸ்டேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 நீங்கள் எடிங்கிற ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்களா, ஜோசப் குவின். அவர் இப்போதைக்கு ஜானி ஸ்டாமாக கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அகேன் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு பெர்ஃபெக்டான கேஸ்டிங் சொல்லலாம். கொஞ்சம் ஓல்டான ஆக்டர் தான், பட் இருந்தாலும் நீங்கள் அந்த ஸ்டேஞ்சர் திங்ஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கணும் அந்த சின்ன வயசு மாதிரி சூப்பர் எனர்ஜெட்டிக்காக நடிச்சிருந்தாரு மனுஷன். அந்த எனர்ஜி தான் ஜானி ஸ்டாமுக்கு தேவை. ஏன்னா ஜானி ஸ்டாம் லைக் கட்டுக்கடாகாத காலம் வந்து சுட்டி பையன். நீங்கள் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி பிரசன்ட் பண்ண போறாங்கன்னு படம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓவராலாவே இந்த கேஸ்டிங் வைஸா பார்க்கும்போது ஒரு 50-50 தான் எனக்கு. பட் படத்தில் ஆப்வியஸா ஒரு நல்ல கதை எழுதி நல்ல ஒரு வித்தியாசமான பிரசன்டேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நிறைய பேரோட ஃபேவரட் டீமா இங்க மரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் வேலண்டைன்ஸ் டேல இந்த கேஸ்ட் லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்றதுக்கான காரணம் ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் மார்வலுக்குள்ள ஒரு டீம் அண்ட் ஒரு சின்ன ஃபேமிலியா அனௌன்ஸ் பண்ணப்பட்டது இவங்க தான். நம்ம ஸ்டான்லி ஜஸ்டிஸ் லீக் அந்த பக்கம் பட்டியை கிளம்பிட்டு இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு டீம் உருவாக்கணும்னு சொல்லி தான் ஃபேண்டஸி ஃபோரே உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் தான் அவஞ்சஸே வந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு டீமாவும் சரி அதே சமயத்தில் ஒரு ஃபேமிலியாகவும் ஒரு பெர்ஃபெக்டான கேரக்டர்ஸாக அவங்க இருப்பாங்க. பட் இவங்க பிக் ஸ்க்ரீனுக்கு இப்போதைக்கு எதுவும் எம்சியூக்குள்ள வரதை பார்க்கறதுக்கு ஸ்டாண்ட்லி இல்லை, அதை நினச்சி தான் வருத்தமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு கேஸ்ட் லிஸ்ட்டை தாண்டி அப்படியே நம்ம போஸ்டர் கிட்ட போயிடுவோம். ஸோ போஸ்டரில் எல்லாருமே நார்மலாக கேஷுவலான ட்ரெஸ் போட்டிருக்கமா தான் தெரியுது. இது அவங்களுடைய சூப்பர் ஹீரோ சூட் கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஒரு ப்ரோமோக்காக இது ஒரு சின்ன கேஷுவல் வேற வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ படத்தில் வேற ஒரு சூப்பர் ஹீரோ சூட் தான் கொடுக்கப்படும், கவலைப்படாதீங்க. அண்ட் கிடைச்சிருக்க அந்த ரூமர் படி படத்தில் வர அந்த சூப்பர் ஹீரோ சூட் வந்து பிளாக் அண்ட் ப்ளூவாக இல்லாமல் ஒயிட் அண்ட் ப்ளூவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக. மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல நீங்க இந்த பிளாக் அண்ட் ப்ளூ சூட் ஜான் கிரசன்ஸ்கி போடுற மாதிரி பார்த்திருப்பீங்க, அதுக்கு பதிலா ஒயிட் அண்ட் ப்ளூ சூட் வந்து போடுறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. லீக் படி பார்க்கும்போது அப்படி நடக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துலயுமே அவங்க எல்லாருமே ஒயிட் அண்ட் ப்ளூ தான் போட்டிருக்க மாதிரி தெரியுது. ஸோ ஒயிட் அண்ட் ப்ளூ காமிக் அக்யூரேட்டான ஒரு சூட் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல அந்த திங்கோட தலைக்கு மேலே நீங்க பார்த்தீங்கன்னா ஆப்வியஸா அந்த ஆக்டர் வந்து அஸ்ட்ரோநட் சூட்டோட நிற்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ பென் வந்து ஆக்சுவலா அந்த மாதிரி திங்கா மாறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோநட்டா தான் இருப்பாரு. ஸோ இந்த ஆக்டரை இந்த இடத்துல வச்சுன்னு ஒரு அஸ்ட்ரோநட்டா அதுவும் பென்னுக்கு மேலே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு டச். இவங்க கூடவே ஹெர்பிங்கிற அந்த ஒரு ரோபோட்டையுமே
இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் கண்டிப்பாக ஹெர்பி ரோபோட்டுமே இருக்கும்னு நம்புகிறேன். ஹெர்பியை நம்ம மிஸ்டர் ஃபேன்டாஸ்டிக் தான் உருவாக்கியிருப்பாரு. ஸோ தன்னுடைய ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர், ஒரு சப்போர்ட்டிவ் ரோபோட்டாக தான் பார்த்தீங்கன்னா ஹெர்பியை உருவாக்கியிருப்பாரு. ஸோ ஹெர்பியுமே லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாகவே இந்த ப்ரோமோ ஆர்ட் அண்ட் அந்த ஃபாண்ட் டிசைனை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பீரியட் ஃபீல் உங்களுக்கு வரும். அதாவது ரொம்ப பழங்காலத்து படம் மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண பார்த்துருக்காங்க. இது ஆக்சுவலாக அவங்க இன்டென்ஷனலாக தான் பண்ணியிருக்காங்க. காரணம், இந்த மொத்த ஃபேன்டாஸ்டிக் ஃபோருமே 1960s நடக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்களாம். 1960s ஆரம்பிச்சு 70s அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்க மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது ஒரு பீரியட் ஃபிலிமாக தான் இருக்க போது. அதாவது கேப்டன் அமெரிக்கா 1 கேப்டன் மார்வலுக்கும் நடுவில் அந்த படத்தை வந்து செட் பண்ணியிருக்கலாம், பாசிபிலிட்டிஸ் அதிகம். அண்ட் அந்த சமயத்தில் தான் யார் ஃபஸ்ட்டு ஸ்பேஸுக்கு போக போகிறா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போட்டியே அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ளே நடந்துட்டு இருந்துச்சு. இந்த ஸ்பேஸ் வார்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பேஸ் வாரோட ஃபஸ்ட்டு கேண்டிடேட்ஸாக கூட இவங்க 4 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அவங்க ஸ்பேஸுக்கு போகும்போது தான் அந்த காஸ்மிக் ரேடியேஷன் இல்லை நெகட்டிவ் ஜோனுக்குள்ளே போய் அவங்களுக்கு வந்து பவர்ஸ் கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி கூட கதை எழுதப்படலாம். அது ஒரு அமேசிங்கான டச்சாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் வெயிட் பண்ணு, 1960s ஃபேன்டாஸ்டிக் ஃபோர் டீம் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இப்போ வரைக்கும் அவங்களே எங்கேயுமே மென்ஷன் செய்யலை. எம்சியூக்குள்ள அவங்க ஆல்ரெடி இருக்காங்கன்னா இப்போ எங்கேயாச்சும் அவங்களை வந்து டீஸ் பண்ணியிருக்கணுமே. ஒரு வாரத்தை கூட சொல்லலை. மார்வல் திரும்பவும் கண்டினியூட்டி பிரச்சனை பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அங்கே தான் மார்வல் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. இந்த ஃபேன்டாஸ்டிக் ஃபோர் படம் வந்து 1960s தான் நடக்க போது. பட் நம்ம யூனிவர்ஸ் கிடையாது, இது ஒரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் நடக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஃபேன்டாஸ்டிக் ஃபோருங்கிறது ஒரு எல்ஸ் வேர்ல்டு கதையாக தான் இருக்க போதான். ஸோ அங்கே நடக்கிற ஒரு பிரச்சனையில் இந்த பக்கம் ஃபேன்டாஸ்டிக் மாற்றி அங்கிருந்து நம்ம யூனிவர்ஸில் வந்து செட்டில் ஆகிறது தான் கதையாகவே இருக்க போதும். கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக உங்களுக்கு தெரியலாம். பட் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம டெட்புல் படத்தை நீங்கள் எடுத்து பாருங்க. டெட்புல் 3 அவர் ஆப்வியஸாக எம்சியூக்குள்ள வர தான் போறாரு. பட் டெட்புல் 1 and 2 வந்து செப்பரேட்டான ஒரு யூனிவர்ஸில் தான் நடந்துச்சு. அதில் நடக்கிற விஷயங்களையும் எம்சியூக்குள்ளே நடக்க போகிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் டெட்புல் 3 மூலக்கு ஒரு கனெக்டிங் பிரிட்ஜாக அவங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் ஃபேன்டாஸ்டிக் ஃபோருமே இருக்க போது. ஸோ தனியாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு செப்பரேட்டான 1960s நடக்கிற ஒரு படம் தான் அது உங்களுக்கு தெரியும். பட் ஃபைனலாக படம் முடியும் போது எம்சியூக்குள்ள கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்களாம். ஸோ அது நல்ல ஆப்ஷனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எம்சியூக்குள்ளே சம்மந்தப்படாத ஒரு செப்பரேட்டான கதையை அவங்க அழகாகவே சொல்லலாம். அதே சமயத்தில் ஃபைனலாக அவங்கள எம்சியூக்குள்ளே ஒன்றா சேர்க்கவும் பிளான் பண்ணணும். ரொம்ப முக்கியமான கேரக்டர் சின்னதாக சொதப்படாலும் ஃபேன்ஸ் மிகப்பெருசாக ரியாக்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ண போகிறாங்க, என்ன பிளான் வச்சிருக்காங்க சுத்தமாக ஐடியாவில் பொறுத்து பார்ப்போம். இந்த படத்தில் யார் வில்லனாக வரப்போகிறான்னு தெரியல. 2-3 ரூம் சுற்றிட்டு இருக்கு. ஸோ அதன்படி கேலக்டர்ஸ் பாசிபிளி வில்லனாக வரலாம். ஏன்னா காமி புக்கில் இந்த டீம் ஃபஸ்ட்டு மீட் பண்ணி சண்டை போட்டதே இந்த கேலக்டர்ஸ் கூட தான். அந்த ஒரு கான்செப்டை அப்படியே மூவிலையுமே அடாப்ட் பண்ணலாம். பட் கேலக்டர்ஸ் ஒரு மிகப்பெரிய ஆள், மூளைக்கு அவஞ்சஸ் லெவல் த்ரெட். அவர் எதிர்த்து சண்டை போடுற மாதிரி காமிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேலக்டர்ஸ் வந்தால் அதுக்கேற்ற மாதிரி கதையும் பெருசாயிடும். ஸோ எனக்கு என்னமோ கேலக்டர்ஸ்க்கு பதிலாக கேலக்டர்ஸோட ஹென்ச்மேனாக இருக்கணும் சில்வர் சஃபர் ஒரு குட்டி வில்லனை இறக்கி விடலாம். அதுக்கேற்ற மாதிரி நடுவில் ஒரு ரூமருமே எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சில்வர் சஃபரை ஃபீமேலாக மாற்ற போகிறாங்கன்னு. ஆனி டெலஜாய் பாசிபிளி ஃபேன்டாஸ்டிக் ஃபோரில் ஒரு ஃபீமேல் சில்வர் சஃபராக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். இதுக்குமே ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஃபீமேல் சில்வர் சஃபர் ஆல்ரெடி காமிக் புக்கில் இருக்க அந்த சமயத்தில் கதை முக்கியம். கதைப்படி எனக்கு தெரிஞ்சு இந்த கேரக்டர் கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவும் அதே சமயத்தில் நல்ல ஒரு ஸ்டோரியுமே கொடுத்தாங்கன்னா ஃபீமேல் சில்வர் சஃபரை அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஃபீமேல் சில்வர் சஃபர் வேணுமா வேணாமா சொல்லி கிழக்காம போகிறீங்க? இவங்க ரெண்டு பேரையுமே தாண்டி 800 ரூமை சுற்றிட்டு இருக்கேன். ஒரு ரோக் வாட்சர் கூட வில்லனாக வரலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வாட்சர் எல்லாருமே நல்லவங்களாக தான் பார்த்துருப்பீங்க. பட் இந்த படத்தில் ஒரு கெட்ட வாட்சரை வில்லனாக இறக்குற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதுவும் உண்மையாக தெரியல. இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூமர்ஸ் வில்லன் யாருங்கிற மாதிரி சுற்றிட்டு இருக்கேன். யார் வில்லனாக தான் நல்லாயிருக்கும் சொல்லுங்க தச்சு கிழக்காக போடுங்க. இப்போ புரியுது மேட் ஷேக்மேன் வாண்டா விஷன் டேரக்டர் எதுக்கு இந்த படத்தோட டேரக்டராக கூட்டு வந்தாங்கன்னு. அந்த ஒரு பீரியட் ஃபில்மை, அந்த ஒரு பீரியட் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா வெளில கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. மார்வல் இப்போ இருக்க அந்த நிலைமையை பார்த்தா இந்த படத்தை நினச்சி லைட்டாக பயமாக தான் இருக்குது. சொதப்பாமல் ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்தாலே போதும் நம்புகிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தை பற்றி? எத்தனை பேர் ஃபேன்டாஸ்டிக் ஃபோருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க? நீங்கள் இந்த படத்தில் என்னென்ன விஷயங்களாக எதிர்பார்க்குறீங்க? கேஸ்டிங்கை பற்றி உங்கள் தாத்தில் எல்லாத்தையுமே மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு அசாமன் அப்படியே பற்றி நினைத்திருக்கேன். ஹேப் அண்ட் கேஸ் வட்டா.